ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா ஐஃபோன் 11, ஸோ அந்த பாக்ஸ் எனக்கு கிடச்சிதான். ஸோ அந்த பாக்ஸை வச்சு நான் வந்து இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ அவளுக்கு ஐஃபோன் வந்து பர்த்டே அன்றைக்கி வாங்கலாம்னு பிளான் பண்ணோம், பட் அவங்க பர்த்டே அன்றைக்கி எங்களால் வாங்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஒரு பர்த்டே முடிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 15 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அது ரியல் ஐஃபோனோட பாக்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அவள் நம்பிடுவா. ஸோ பாருங்க, ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் பார்த்தா உண்மையாகவே ரியலாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பார்த்தா உண்மையாக ஃப்ளிப்கார்ட் ஸ்டிக்கர் தான். நான் எப்படி பின்னாடி தான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி இதுக்கு மாதிரி அந்த பார்சல் எடுத்தேன். ஸோ அவள் எப்படி கொடுக்குறப்போ இப்படி கொடுக்கலாம். இந்த அவனும் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கைஸ், இப்போ அவள் ரெடியாக இருக்கா, இப்போ போய் நம்ம ப்ராங்க் பண்ணலாம். டென்ஷனால ஆயிடுவா, நம்ம கூல் பண்ணிக்கலாம் எப்படியும். அனு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். தட்டடா, உனக்கு கேமராவில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெண்டும் சேர்ந்து இது ஓப்பன் பண்ண போகிறோம். என்னன்னு கண்டுபிடிச்சியா? மேக்கப் பாக்ஸா? மேக்கப் பாக்ஸ் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன். நான் நீ பொதுவா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ வேண்டாம்னு சொல்லிடுவேன். இல்ல மேக்கப் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி, மேக்கப் பாக்ஸ்னா மேக்கப் ஐட்டம்ஸ் இல்ல, மேக்கப் வைக்கிறதுக்குள்ள ஒரு பாக்ஸ் வேணும் கேக்குறேன். அது மூணு பாக்ஸ் நீ வெச்சுக்கோ. ஓவர் மூல வருது உனக்கு. சரி சரி, மறந்துட்டேன். நல்ல யோசி, என்ன வாங்கி கொடுப்பேன் உனக்கு பர்த்டே அன்னைக்கு? நீ கேட்ட இந்த சாக்லேட். சாக்லேட் கடைக்கு வாங்க தெரியாது. ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி சாக்லேட் வாங்குவாங்களா? இல்ல, அது ஸ்பெஷல் பேக். உனக்கு நான் டைமண்ட் நெக்லஸ் வாங்கி இருக்கேன். டைமண்ட் நெக்லஸ்? ஆமா. என்னது இது? காது, காது குத்தியாச்சு. குத்தியாச்சா? ஆமா. நீ டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கிட்டு வந்து. ஃப்ளிப்கார்ட்ல வந்து டைமண்ட் இதே கிடையாது. சரி சரி, கோல்ட். கோல்டும் கிடையாது. போ, கோல்ட் மேல டைமண்ட் வெச்சு கொடுத்துருக்காங்க. கொடுக்காங்க. இது ஸ்பெஷலா நம்ம கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேல ஃப்ளிப்கார்ட்ல வாங்கிட்டு இருக்கோம். கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் தான். நான் டிவில எம்ஐ டிவில அதெல்லாம் வாங்கி இருக்கேன். வீடியோ கூட போட்டுருக்காங்க. சோ அதனால எனக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்ல. எடுக்கிறது தெரியல. இதுக்கு மேல என்ன இருக்கு? அனு, ஹெட்செட்டா? மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு யாவப்படுத்தாத, நல்லா யோசிச்சு சொல். தூங்கிடாத, வீட்டுக்கு போகணும். தெரியல, இன்னொரு ஒரே ஒரு சான்ஸ், ஏதோ ஒன்று சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். இனிமேல் உன்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். பர்த்டேன்னு கேட்ட நீ பர்ஸ், வாலெட், கொஞ்சம் நெருங்கிட்ட. அதுக்குள்ள வைக்கிற ஒரு பொருள் கார்டு ஹோல்டரா? எல்லாத்துக்கும் சில பேர் என்ன தெரிஞ்சதா? காமி அங்க, காமி கேமரால உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன் நானு. கழிச்சுதான் இப்போ வந்து டைம் வந்து உனக்கு 7:15 ஆகுது. 7:20 நீ வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அது நல்ல காரியம், லாங் லைஃப் வரணும். கல்யாணமா நீ பண்ண போற? சித்திர போக மாட்டியா? இல்ல போணுமோ?
ஐபோன் தான் நெக்லஸ் நீ தான் சொன்ன நெக்லஸ் நம்பனில்ல ஆனா இது நெக்லஸ் கடக்கு வந்துரும் போலயே ஆமா ஆமா ஆனா நான் ஓபன் பண்ணி தட்டுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணுவேன் என்ன எனக்கு வாங்க நான் தானே பண்ணோம் பாத்து கீழ கீழ உட்றாத ரொம்ப சேஃபா வச்சுக்கணும் சரியா இங்க பாரு கவர்ல ப்ரொடெக்ஷன்ல போட்டுட்டு யூஸ் பண்ணி சும்மா போனை பாத்துக்கோ நான் டெம்பர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசான்ல தோதன எக்ஸைட்ல என்கிட்ட பேச முடிய மாட்டேன் அதனால தான் இவ்வளவு பேச நீ ஓபன் பண்ற ஓபன் பண்ணு கொஞ்சம் ஓபன் கூட எனக்கு பிராங்கனு என்னோட ஒரு பிராங்க் கூட உனக்கு பண்ற குறிமை இல்லையா எனக்கு ஆ வா நான் உனக்கு ஒரு கார் வாங்கி வெளியே எடுத்துருக்கேன்னு சொல்லி பிராங்க் பண்றேன் உனக்கு எப்படி இருக்கும் பாக்கலாம் பிடிச்ச கார் வாங்கி உனக்கு நீ இதுதான் ரொம்ப நாள் கேட்ட நீ வேற ஏதாச்சும் கேட்டிருந்தா அதை வச்சு நான் பிராங்க் பண்ணேன் இப்போ நீ ஃபோன் தான் வேணும் கேட்டேன் அதனால தான் நான் ஃபோனை வச்சு பிராங்க் பண்ணுறேன் இப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த இவ்வளோ நேரம் கொண்டா இருந்தையே இப்போ வலிக்குதுல இப்போ கஷ்டப்படுத்துறீல இப்போ எக்ஸைட்மெண்டாக இருந்த நான் ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த எவ்வளோ சந்தோஷமாக இருந்த சொல்லு அது இப்போ இல்லையே அந்த பாக்ஸ் பார்க்குற முன்னாடியே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்சல்ட்டாக பண்ணேன் பாக்ஸை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அந்த சந்தோஷத்தை நான் திரும்பி பார்க்க முடியுமா டென்ஷன் ஆகாது சரி விடு விடு விளையாட்டுக்கு தான் பண்ணது இந்த ப்ராங்க் சீரியஸாக பண்ணல நான் இன்னும் 4-5 கவர் போட்டு க்ளோஸ் பண்ண நினச்சேன் சரி ரொம்ப சீரியஸாக இதாகிடும்னு சொல்லி தான் உனக்கு சிம்பிளாக 2 பாக்ஸோடு நான் முடிச்சிட்டேன் நான் தயவு செஞ்சு நினச்சி போறியா நீ என்ன கதை சொன்னால் அவன் கேட்காது போ சரி வா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் கிளம்பு நீ போனா வரல ஏன் நீ போறதா நான் ரெடியாகி உட்காந்துருக்கேன் வரலன்னு சொன்னா அப்புறம் வீட்டில் வரேன்னு சொல்லியிருக்கீல ஏதாவது சொல்லிக்க சமாளிப்போ நான் மூடல அப்புறம் ரெடியாகி உட்காந்துருக்க நீ காமிக்காம சந்தோஷம் போயிருப்பேன் அது பிராங்க் இது ஐயோ புரியாது உனக்கு விளையாட்டு கூட பண்ணக்கூடாது உனக்கு நான் பிராங்க் எத்தனை பிராங்க் பார்க்குற பாங்க பிராங்க் பார்த்து பார்த்து சிரிக்கிறீல உனக்கு பண்ண வலிக்குதா சரி இப்போ எதுக்கு அழுகிற நீ சரி விடு விடு வாங்கிக்கலாம் விடு சரி 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 அனு வாங்கிக்கலாம் விடு ஃபோன் வாங்கிக்கலாம் சரி இதுக்கெல்லாம் அழுகாத ஃபோன்லாம் ஒரு மேட்ரா வாங்கிக்கலாம் அனு கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணு இல்லை நான் வந்து எப்படி சொல்கிறது அந்த நினைப்பே எனக்கு போயிடுச்சு விட்டுட்டேன் அப்படியே நீ சும்மா திருப்பி எனக்கு நீ ஆப்பிட்டு வச்சுருக்கு நீ மட்டும் ஐஃபோன் வச்சுருக்கேங்கிட்டு இருக்கா சரி என்னோட ஐஃபோன் வேணால் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி தரையா எனக்கு தேவையில்லை ஐஃபோன்லாம் புது ஐஃபோன் தான் வேணும் சார் பழைய ஃபோன் இது எதாவது இருந்தால் வாங்கி தட்டுமா உனக்கு என்னோடய மாடலே ஏதாச்சும் பழைய ஃபோன் எனக்கு சரி விடு உனக்கு நான் போகிறப்ப நான் பிரியாணி வாங்கி தரேன் கூலாயிரையா இல்லை என்ன பாட்டு பிரியாணி சாப்பிட்ற காலையில் மாதிரி தெரியுதா இல்லை அனு இப்போதைக்கு நான் ஐஃபோன் டக்குன்னு வாங்கி தர முடியல அட்லீஸ்ட் உனக்கு பிரியாணி உனக்கு பிடிச்ச பிரியாணியும் சில்லி சிக்கனும் வாங்கி கொடுத்து சரி நீ பேசுற எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு ஹலோ இது ப்ராங்க் அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு உள்ளே ஏற்றுக்கோ ஃபஸ்ட்டு நீ இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்க அதில் நீ ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சின்னா அப்போ என்னை பண்ண மாட்டேன் எப்பவுமே நீ நீ சொல்லி ப்ராங்க்கெல்லாம் நான் பண்ணுன்னு சொல்லுவீல நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு நீ என்ன வச்சு பண்ணுவியா உன்னை வச்சு பண்ணால் வேறு பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு நான் பண்ண முடியும் நீனால கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்க உனக்கு கூல் பண்ண முடியும் என்னால் அவங்களே என்ன பண்ண முடியும் அட்டி விடுவாங்க அப்போ தெரியும் உனக்கு சரி விடு நீ சிரிச்சிட்டியில் இப்போ எனக்கு அது போதும் சிரிச்சிட்டியில் அது போதும் எனக்கு வாங்கிக்கலாம் சரியா மறந்துடு இந்த ப்ராங்கே மறந்துடு ஃபன்னாக எடுத்துக்கோ எல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ என்ன ப்ராமிஸ் எதுக்கு சீக்கிரமாக ஐஃபோன் வாங்கி கொடுப்போம் சீக்கிரமாக ஐஃபோன் வாங்கி தரேன் இல்லை என் ஃபோன் உனக்கு யூஸ் பண்ண தரேன் சரி எனக்கு ஐஃபோன் தான் சரி சரி வாங்கி தரேன் புதுசு தான் புதுசு வாங்கிக்கலாம் அடுத்த பர்த்டே கூட வாங்கிக்கலாம் அடுத்த பர்த்டேக்கு நீ 1 இயர் இருக்குது இப்போ தானே முடிஞ்சு என் பர்த்டே நெக்ஸ்ட்டு 3-4 மந்த்துக்குள்ளே வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே வாங்கி தரேன் நம்பலாமா நம்பலாம் சரி நீங்கள் நல்லா ப்ராங்க் பண்ணிட்டேன் ரொம்ப சேடாக இருக்குது
நான் வந்து ஐபோன் ரொம்ப யூஸ் பண்ணனும் ஆசை பட் வந்து சரி விடு விடு அத கூல் ஐட்டம் சொல்ல அப்படியே இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்க நீ சொல்லு டென்ஷன் ஆகாத சொல்லு பட் அதோட ரேட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுக்கு ஐபோன் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் திடீர்னு இவங்க ஐபோன் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஐபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன் ஓகே நம்ம என்ன ஐபோன் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ நான் திடீர்னு சர்ப்ரைஸாக ஐபோன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஓகே நமக்கு இனிமேல் இந்த ஐபோன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்போ திடீர்னு அது இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப கோவலாக பட்டுட்டேன் எனிவே பட் எப்படி வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால இப்போ பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாகவே அப்படி ஐஃபோன் லெவனோட பாக்ஸே போட்டிருந்தாலும் பார்த்தோன்னே நான் பார்க்கும்போது எனக்கு அழகாக இருந்துச்சு ஐஃபோனே நினச்சிட்டேன் நான் அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு ஃபேக் ஃபோன் வச்சு அதை ஏமாற்றிருக்காங்க இந்த பாக்ஸ் எது என் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்க இதெல்லாம் நல்லா தெளிவாக பண்ணு பாக்ஸ் வேறு தூக்கி வீசி அங்கே வேறு உடச்சிட்டேன் நான் என்ன சொல்கிறது அவன்ட்டு நான் இங்கே வேறு நான் ஃபோனை தான் தூக்கி வீசினா ஒரு டப்பா மொன்ன ஃபோன் வச்சேன் சரி உப்பு தின்னவன் தண்ணீர் குடிக்கணும் பிராங்க் பண்ணவன் பதில சொல்லணும் எடுத்துருப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்துக்கோங்க அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம் அன்டில் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவள் கூட சேர்ந்து சொல்ல வச்சுருப்பேன் பட் அவள் கடுப்பில் போயிட்டு அதனால் அவள் இல்லை இப்போது நான் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த விலாகில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் பாய்